திருச்சிற்றம்பலம் சிவாய நம. திருஞான சம்பந்தருடைய தெய்வீக திருமணத்திற்கு நமக்கெல்லாம் அழைப்பு கிடைத்துள்ளது. நாம் அனைவரும் அந்த விழாவினை காண ஆவலுடன் இருக்கிறோம் அல்லவா? திருமணம் என்னவோ மணப்பெண் ஊரான திருநெல்லூரில்தான். ஆனாலும் மாப்பிள்ளை ஊரான சீர்காழியும் அப்படி ஒரு விழா கோலம் பூண்டிருந்தது. இப்போ நாமெல்லாம் அதை காண சீர்காழிக்கு போகப் போகிறோம். சீர்காழி வேந்தராச்சே, அவர் கல்யாணம்னா சும்மாவா? ஊரெங்கும் பந்தல் போட்டு தோரணங்கள் கட்டி தேவலோகம் போல் இருந்தது. எங்கு பார்த்தாலும் ஆனந்தமான மக்கள் கூட்டம். திருமணத்திற்கு முதல் நாள் மாப்பிள்ளையான சம்பந்தருக்கு காப்பு கட்டும் வைபவம் விமரிசையாக நடந்தது. மங்கள வாத்தியங்கள் முழங்க, வேதகீதமும் இசைக்க, வேத வல்லுநர்கள் முறைப்படி சடங்குகள் செய்து சம்பந்தரின் அழகான திருக்கையில் காப்பு கட்ட இதை கண்ட மக்கள் அனைவரும் மகிழ்ச்சி கடலில் மூழ்கினர். இந்த மங்கள நிகழ்ச்சியை சேக்கிழார் பெருமான் ஆனந்தமாக சொல்கிறார். ஆர்வம் மிக்கழும் அன்பினால் ஆர்வம் மிக்கழும் அன்பினால் மலரையன் ஆனாய ஆர்வம் மிக்கழும் அன்பினால் மலரையன் ஆனாய சீர்மறை தொழில் சடங்கு செய்திருந்து நூல் முனிவர் ஆர்வம் மிக்கழும் அன்பினால் மலரையன் ஆனாய சீர்மறை தொழில் சடங்கு செய்திருந்து நூல் முனிவர் பார்வழி பட வரும் பார்வழிப்பட வரும் இருவினைகளின் பந்த சார்பொழிப்பவர் வந்த சார்பொழிப்பவர் இருவினைகளின் வந்த சார்பொழிப்பவர் இருவினைகளின் வந்த சார்பொழிப்பவர் திருக்கையின் காப்பு நான் சாத்த காப்பு நான் சாத்த கண்டமாந்தர்கள் கடிமணம் வந்தனைவார் கண்ட மாந்தர்கள் கடிமணம் வந்தனைவார் கொண்டவள் வினையாப்பு அவள் கொள்கையான தொண்டர் சிந்தையும் வதனமும் மலந்தன தொண்டர் சிந்தையும் வதனமும் மலந்தன சுருதி மண்டு மாமரை குலமெழுந்தாத்தன மகிழ்ந்தே ஆர்த்தன மகிழ்ந்தே ஆர்த்தன மகிழ்ந்தே திருமண நாளன்று கௌணியர் பெருமான் தன் சிந்தையில் எப்போதும் உரைகின்ற தோணியப்பரை தொழுது சிவிகையில் ஏறி அமர்ந்தார். சீர்காழியிலிருந்து திருமணம் நடக்கவிருக்கும் கல்யாண பெண்ணோட ஊரான திருநெல்லூருக்கு உறவினர்கள் அன்பர்கள் புடை சூழச் சென்றார். இந்த மாப்பிள்ளை ஊர்வலம் எவ்வளவு கோலாகலமாக இருந்தது தெரியுமா? பெண்கள் தலையில் சூடிய மலர்களில் மது உண்ணும் தேனீக்களின் ரீங்கார ஒலி ஒரு புறம், வேதியர்களின் வேத ஒலி ஒரு புறம், வீணை யாழொலி ஒரு புறம், மங்கள வாத்தியங்கள் ஒலி ஒரு புறம், கீதங்கள் ஒலி ஒரு புறம். இப்படி தெய்வீகமாக ஊர்வலம் காண கண் கோடி வேண்டும். இதை சேக்கிழார் பெருமான் அழகாக வர்ணிக்கிறார். காளிமாநகர் வேதியர் குழாத்தொடும் கலந்து காளிமாநகர் வேதியர் குழாத்தொடும் கலந்து சூழும் அன்பர்கள் ஏனையோர் துதைந்து முன் செல்ல வாழி மாமரை முழங்கிட வாழி மாமரை முழங்கிட
வாழி மாமரை முழங்கிட வளம் பதி வணங்கி நீழல் வெண் சுடர் நித்தில சிவிகை மேற்கொண்டார் நித்தில சிவிகை மேற்கொண்டார் மேற்கொண்டார் நித்தில சிவிகை மேற்கொண்டார் கோதையர் குழல் சூழ் வண்டின் குழாத்தொலி ஒரு பால் கோல வேதியர் வேதவாய்மை மிகும் ஒலி ஒரு பால் மிக்க ஏதல் விபஞ்சி வீணை விபஞ்சி வீணை யாழொலி ஒரு பால் ஏதல் விபஞ்சி வீணை யாழொலி ஒரு பால் ஆகால் ஏத்தும் நாதமங்களங்கள் கீத நயப்பொலி ஒரு பாலாக இப்போ எல்லோரும் திருநெல்லூர் வந்து சேர்ந்தனர். மணப்பெண்ணின் பெற்றோரும் உறவினர்களும் அனைவரையும் வாங்கோ வாங்கோ அப்படின்னு சொல்லி மாப்பிள்ளைக்கு ஆரத்தை எடுத்து அழைக்கிறார்கள். இன்றைய வழக்கில் இந்த ஊருக்கு ஆச்சாள்புரம் என்று பெயர். வந்தவுடனேயே சம்பந்தர் என்ன பண்ணினார் தெரியுமா? அந்த ஊர் கோவிலுக்கு சென்று இறைவனை தொழுது வணங்கினார். இந்த ஊர் கோவிலுக்கு பெருமணம் என்று பெயர். அதனால் இதை திருநெல்லூர் பெருமணம் என்று சொல்வோம். இங்கு எழுந்தருளியுள்ள இறைவன் பெயர் சிவலோக தியாகேசர். இறைவியின் பெயரோ விண்ணீற்று உமையனங்கை. சம்பந்தருடைய இறைபக்தியை இப்போ நம்ம பார்க்கணும். சீர்காழியை விட்டு கிளம்பும்போது கோவிலுக்கு சென்று தோணியப்பரை தரிசித்தார் அல்லவா? அதுபோல இந்த ஊருக்கு வந்தவுடனேயே கோவிலுக்கு சென்று இறைவனை வணங்குகிறார். என்னே இறைவனிடம் அவர் கொண்டுள்ள இடையறாத காதலும் பக்தியும். இதெல்லாம் சம்பந்தருடைய வாழ்க்கை சரித்திரத்திலிருந்து நாம் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள். தனக்கு திருமணத்தில் நாட்டம் இல்லை என்பதை உணர்த்தி கல்லூர் பெருமணம் என்று தொடங்கும் திருப்பதிகம் பாடியருளினார். இறைவனே, தாங்கள் பெண்பாகம் கொண்டது போல அடியவனும் கொள்ள வேண்டும் என்பது என்னமோ? அம்மிக்கல் மிதித்து செய்யும் சடங்குகள் பல கொண்ட திருமணம் எனக்கு வேண்டாமப்பா. பல ஸ்தலங்களுக்கு சென்று வணங்கி உன் திருவடி பேற்றையே விரும்பினேனே அன்றி நான் மணமகன் ஆக வேண்டும் என்று உன்னை என்றுமே வேண்டவில்லையே என்று பொருள்பட பதிகம் பாடி அருளினார். இந்த பதிகம் அந்தாளிக்குறிச்சி பண் ராகம் சாமாவில் அமைந்துள்ளது. கல்லூர் பேருமணம் வேண்டா கல்லூர் பேருமணம் வேண்டா கழுமலம் பல்லூர் பெருமணம் பாட்டு மெய்யாய்த்தில கல்லூர் பெருமணம் வேண்டா கழுமலம் பல்லூர் பெருமணம் பாட்டு மெய்யாய்த்தில சொல்லூர் பெருமணம் சூடலரே சொல்லூர் பெருமணம் சூடலரே தொண்டர் நல்லூர் பெருமணம் மேயனம்பானே சொல்லூர் பெருமணம் சூடலரே தொண்டர் நல்லூர் பெருமணம் மேயனம்பானே நல்லூர் பெருமணம் மேயனம்பா
திருச்சிற்றம்பலம். திருநல்லூர் என்னும் இந்த ஊர் திருவிழா கோலம் பூண்டிருந்தது. வேதமும் கீதமும் எங்கும் முழங்கின. இப்போ மாப்பிள்ளைக்கு அலங்காரம் பண்ண வேண்டாமா? வெண்பட்டாடை உடுத்தி கலபகஸ்தூரி புனைந்து முத்துமாலைகள் மற்றும் ஆபரணங்கள் அணிவித்து திரு அடையாள மாலையும் சாத்தினார்கள். அழகினுக்கு அழகாக திருவெண்ணீற்றை பஞ்சாட்சரம் ஓதி அணிவித்தனர். மாப்பிள்ளை கொள்ளை அழகு. யாவரும் வைத்த கண் வாங்காமல் பார்த்து ஆனந்தப்பட்டனர். வானவர்கள் மலர் மாறி பொழிந்தனர். அங்கே திருஞான சம்பந்தருடைய திருக்கரத்தை தீண்டுவதற்கு தவம் செய்த கற்பக பூங்குடி போன்ற கன்னிகையை அலங்கரித்து காப்பு நான் சேர்த்து சடங்குகள் செய்தார்கள். மணமகன் மணப்பந்தலிடை வந்தார். நம்பியாண்டார் நம்பி தமது மனைவியுடன் அவருக்கு பாதபூஜை செய்து திருக்கரத்தில் வாசநீர் வார்த்து குலமும் கோத்திரமும் கூறி என் புதல்வியை புகழிவேந்தருக்கு அளித்தேன் என்று கூறி மாப்பிள்ளையின் வலப்பக்கத்தில் மணமகளை அமரச் செய்தார். எல்லோரும் மணமக்களை ஆனந்தமாக பார்த்து வாழ்த்தினார்கள். திருநீலநக்க நாயனார் வேத விதிப்படி வேள்விகள் வளர்த்து சடங்குகளை முறைப்படி அக்னி சாட்சியாக செய்தார். திருமகளனைய மணமகளின் திருக்கரத்தை பற்றி சிவமாகவே தீயினை பாவித்து சிவாக்னியை இருவரும் வலம் வந்து இனி இவளுடன் சிவந்தாள் சேர்வேன் என்று திருவுள்ளத்தை எண்ணினார் சம்பந்தர். தொண்டர்கள் புடைசூழ திருக்கோயிலுக்கு மணமக்கள் சென்று வணங்கினர். சிவபெருமான் திருவருள் புரிந்து, ஞானசம்பந்தா, நீயும் நின் மனைவியும் நின் திருமணம் கண்ட புண்ணியசீலர்கள் யாவரும் நமது சிவஜோதியுள் புகுந்து வருக என்று கூறி அருளினார். அங்கு ஒரு பெரிய அற்புத ஜோதி தோன்றியது. அதில் ஒரு வாயிலும் தோன்றியது. சம்பந்தர் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி என்ற பஞ்சாட்சர பதிகத்தை பாடி அருளினார். திருநீலநக்க நாயனார், முருகநாயனார், சிவபாத ஹிருதயர், நம்பியாண்டார் நம்பி, திருநீலகண்ட யாழ்ப்பாணர் மற்றும் உள்ள திருத்தொண்டர்கள் மனைவியருடனும் சுற்றத்தவருடனும் சிவஜோதியில் புகுந்தார்கள். முத்துச்சிவிகை தாங்கியவர்களும் சிவச்சின்னம் பிடித்தோர்களும் கல்யாணத்தை காண வந்தவர்களும் ஜோதியுள் புகுந்தார்கள். இப்படி ஈடில்லாத பெருஞ்சோதியில் எல்லாரும் புகுந்த பின் திருஞான சம்பந்தர் தன் மனைவியின் கரமலரை பற்றி கொண்டு அருட்ஜோதியை வலம் வந்து அதனுள் புகுந்து சிவஜோதியில் கலந்து சிவசாயுஜ்யம் பெற்றார். நம பார்வதி பதய ஹரஹர மகாதேவா, காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி, காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி, ஓதுவார் தம்மை நன்னெறி குறிப்பது, காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி, ஓதுவார் தம்மை நன்னெறி குறிப்பது, வேதம் நான்கினும் வேதம் நான்கினும் வேதம் நான்கினும் மெய்பொருளாவது, வேதம் நான்கினும் மெய்பொருளாவது, நாதன் நாமம் நமசிவாயவே, வேதம் நான்கினும் மெய்பொருளாவது, நாதன் நாமம் நமசிவாயவே. நந்தி நாமம் நம சிவாய என்னும், நந்தி நாமம் நம சிவாய என்னும், சந்தையால் தமிழ் ஞான சம்பந்தன் சொல் சிந்தைய மகிழ்ந்து, சிந்தையா மகிழ்ந்து, சிந்தையால் மகிழ்ந்து ஏத்த வல்லார் எலாம், சிந்தையால் மகிழ்ந்து ஏத்த வல்லார் எலாம், வந்த பாசம் அறுக்க வல்லார்களே, சிந்தையால் மகிழ்ந்து ஏத்த வல்லார்
பந்த பாசம் அறுக்கவல்லார்களே. திருச்சிற்றம்பலம். வேதத்தின் பொருளே பஞ்சாட்சரம்தான். வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமசிவாயவே என்ற இந்த அற்புத திருப்பதிகம் இன்று இவ்வளவு மகிமை கொண்ட பதிகங்களை பாடி மகிழ்கிறோம் என்றால் அதற்கு ராஜராஜ சோழனையும் திருநாரையூரில் எழுந்தருளியுள்ள பொள்ளாப்பிள்ளையாரையும் நம்பியாண்டார் நம்பியையும் நன்றியுடன் வணங்கி தொழ வேண்டும். செல்லரித்தது போக நமக்கு கிடைத்த சம்பந்தர் பதிகங்கள் 384. பொதுவாக முதல் 7 திருமுறைகளையும் நாம் தேவாரம் என்று சொன்னாலும் முதல் 3 திருமுறைகளான சம்பந்தர் பதிகங்களை திருக்கடைக்காப்பு என்று குறிப்பிடுகிறோம். இவ்வாறாக சம்பந்தர் 3 முதல் 16 வரை உள்ள 13 ஆண்டுகளில் பல தலங்களுக்கு சென்றிருக்கிறார். பிள்ளை பாதி புராணம் பாதி என்று சொல்வார்கள். பெரிய புராணத்தில் பெரும்பகுதி சம்பந்தர் புராணம்தான். சம்பந்தர் புராணம் ஒரு பெரிய கடல். கடல் நீரை ஒரு குடத்தில் மொண்டது போல இத்துணை பெரிய அரிய சரித்திரத்தை 20 பதிவுகளில் அடியேனால் இயன்ற அளவு எனக்கு தெரிந்த வகையில் சொல்லியிருக்கிறேன். இதில் ஏதேனும் தவறுகள் இருந்தால் அடியேனுடையது மன்னித்தருள வேண்டும். ஏதேனும் சிறப்புகள் இருந்தால் அது இறையருளும் திருஞான சம்பந்தருடைய அனுகிரகமும் தான். திருஞான சம்பந்தர் சரித்திரத்தை சொல்வதற்கும் கேட்பதற்கும் நாம் பெரும்பேறு பெற்றிருக்கிறோம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். வான்முகில் வழாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன் முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவும் வேள்வி மல்க மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதயே ஹரஹர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம்.